ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டர்நெட். இன்டர்நெட்டை எப்படி இது பண்ணுறது, யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து போன வரியை பார்த்தோம், ஹோம் ஸ்க்ரீன் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நெட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது வந்து மேலே இருக்கிற டேப், அப்படி இது பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது வந்து வைஃபை, இது வந்து மொபைல் டேட்டா, இது வந்து ஸ்கிரீன் ரொட்டேஷன். இது உங்களுக்கு தெரியும் இது என்ன சிம்பிள்ங்கிறது. லொக்கேஷன், இது ப்ளூடூத், இது வந்து ஸ்கிரீன்ஷாட். இப்போ நம்ம வந்து 4G இருக்கு இல்லையா, அதை எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ எல்லாருமே வந்து வைஃபை காட்டிலும் மொபைல் டேட்டாவை யூஸ் பண்றாங்க. இப்ப பாருங்க, இது மாதிரி ப்ளூ கலர் வந்துச்சுன்னா அது ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ மொபைல் டேட்டா ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், டேப் இது பண்ணிட்டு பாக்குறோம். பார்க்கும்போது இந்த இடத்துல 4G மின்ட்டுக்கு பாருங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிள் வருது பாருங்க, HD பக்கத்தில் வந்துச்சுன்னா அது வந்து மொபைல் டேட்டா ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரௌசிங் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணிட்டு கடைசியாக நீங்கள் வந்து திரும்ப நெட்டு முடிஞ்சு போச்சு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி இந்த டேபை தள்ளிட்டு இதை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நார்மல் இதுக்கு வந்துடும். இதுதான் இதோட யூஸ். அப்போ இப்படி இருக்கும் போது இது வந்து மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணுறோம்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆர்டினரியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலை. ஸோ இன்னைக்கு வீடியோவில் எப்படி மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.